ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டர்ஸு லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் நம்ம. ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் லா என்னென்னு பார்த்தோம். கரெக்டாக நவ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன பார்த்தோம், சின்ன ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டாபிக் போவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னது சிம்பிளாக சொல்லணுமா, இஏ அவ்வளோதான். சரியா, ஒரு காமன் டேர்மாக சொல்லணும்னா இஏ. பட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஆக்சுவல் டெஃபினேஷன் என்ன? ஓகே, வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீப்பாக பார்த்தோம். கரெக்டாக ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் இஏ, இட் இஸ் இஏ காஸ் தீட்டா. அம் ஐ ரைட்? காஸ் தீட்டாவோட வேல்யூ ஜென்ரலாக என்ன ஆகிடும், தீட்டா வந்து ஜீரோவாக மாறிடும். தீட்டா ஜீரோவாக மாறினாக்கா ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இஏன்ட்டு வரும். லெட் மீ சேஞ்ச் த கலர், ஒன் மினிட். எந்த கலர்? திஸ் வில் பி பெட்டர். ஓகே, இஏ ஃபைவ் ஈக்குவல் டு இஏன்னு வரும். சரி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னது சிம்பிளாக, இட் ஈஸ் த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் த குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிங் த பாடி. அதாவது ஒரு பாடியில் எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் பண்ணுதுங்கிறத கவுண்ட் பண்ணுறது தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ அதை பற்றி ரொம்ப டீப்பாக நான் சொல்லியிருக்கேன், லாஸ்ட் வீடியோவில் போய் பார்த்துருங்க. அண்ட் முக்கியமாக அடுத்தது வந்து காஸ்லா பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேபி நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் கிளாஸில் இது பிரச்சனையாக இருந்திருக்கலாம், காஸ்லாவோட டெரிவேஷன் மேபி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் கன்ஜஸ்டடாக போட்ட மாதிரி இருந்திருக்கும். பட் ரொம்ப சிம்பிளாக, ஒன்றுமே இல்லை. சி, காஸ்ல எதுக்கு யூஸ் ஆகுனாக்கா, இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, பட் த க்வெஸ்சன் இஸ் வென் வி ஹாவ் ஆல்ரெடி அ ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபை ஈக்குவல் டு இஏ, நம்ம எதுக்கு காஸ்ல படித்து திரும்பி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம்? த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் ஃபை ஈக்குவல் டு இஏ இப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணது எதுக்குனாக்கா, இட் ஈஸ் ஃபார் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பேரலாக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகே, பட் இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் டு பி நான் யூனிஃபார்ம், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் நாட் பேரலல் டு ஈச் அதர், அது எப்போ பாசிபிள்னா இஃப் மை சோர்ஸ் இஸ் அ பாயிண்ட் சோர்ஸ். பாயிண்ட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா அது பாசிபிள் கிடையாது, இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வி கேன் நாட் அப்ளை இஏ டைரக்ட்லி. சரியா, அப்போ அதுக்கு தான் வி காட் காஸ் லா. ஓகே, காஸ் லா என்ன சொன்னாருன்னா, ஃபார் அ க்ளோஸ்ட் பாடி. ஓகே, ஃபார் அ க்ளோஸ்ட் பாடி, ஓகே, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஐம் சாரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஐ மீன் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் பை ஃபை ஈக்குவல் டு நெட் சார்ஜ் சம்மிஷன் ஆஃப் ஆல் சார்ஜ் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஓகே, ஃப்ளக்ஸ் லிங்க் வித் எனி க்ளோஸ்ட் பாடி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் நெட் சேஞ்ச் இன் த பாடி, அதாவது நெட் சேஞ்ச் இன் சார்ஜஸ் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல சார்ஜ் இந்த பாடி டு த எப்சிலான் நாட். அப்போ காஸ் லா படி டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை எப்சிலான் நாட் பண்ணோம்னா வி வில் கெட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, நவ் இதை யூஸ் பண்ணி, ஓகே, காஸ் லாவை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். சரி, இந்த இது புரிஞ்சா? ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு டெரிவேஷன் போட்டேன், அது எதுக்குனாக்கா எப்படி வந்து க்யூ பை டெல்டா நாட் வந்துச்சுங்கிறத டிரைவ் பண்ணுறது தான் அந்த லாஸ்ட்டாக போட்ட டெரிவேஷன். அது என்னது ஆக்சுவலானாக்கா, சி ஹியர், நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஃபை ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இ இன்டூ டிஏ. இது எப்போ எடுப்போம், இஃப் வி ஹாவ் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அதாவது நம்ம ஏரியா வந்து இன்ஃபினைட்டாக இருந்துச்சுனாக்கா வி யூஸ் திஸ். ஒரு ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னாக்கா காம்பனெண்ட் எத்தனை இருக்குது, ஏரியாவோட காம்பனெண்ட் எத்தனை இருக்குது, காஸ் தீட்டா இல்லை சைன் தீட்டா, அமேரைட் வரும். காஸ் தீட்டாலேயும் என்னென்ன இருக்குது ஆங்கிள், ஐதர் இட் கேன் பி ஜீரோ டிகிரி ஆர் 180 டிகிரி இல்லை 90 டிகிரி, அமேரைட். ஜீரோ அண்ட் 180க்கு காஸ் வந்து ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை ஜீரோ வரும், காஸ் காஸோட வேல்யூ. கரெக்டாக இப்போ என்னோடய ஸ்பியர், நான் அசியூம் பண்ண ஸ்பியர் இங்கே இருக்குது, என்னோடய சார்ஜ் இந்த ஸ்பியருக்குள்ளே இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் என்ன, இட் இஸ் அவுட் சைட். கரெக்டு, என்னோடய ஏரியாவோட டைரெக்ஷன் என்ன, ஐ எம் வாட்சிங் இட் ஃப்ரம் அவுட் சைட். அப்போ ஏரியாவோட டைரெக்ஷன் இஸ் ஆல்சோ அவுட் சைட்.
அப்போ என்னோட தீட்டா என்னது ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா என்னது 0 degree. ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் அஸ்யூமிங் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் டிஏ காஸ் தீட்டா ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் டிஏ காஸ் 0. ஓகே, இன்னொரு விஷயம், இங்கே இன்டெகிரல் ஆஃப் இடிஏ இங்கே டைரெக்டாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டிஏ காஸ் தீட்டா போட்டேன். இது எதுக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. சி சிம்பிள்டா, இங்கே டாட் ப்ராடக்ட் இருக்குது. டாட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணோன்னா எனக்கு வந்து காம்போனன்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக, காம்போனன்ட் கூட மல்டிப்ளை பண்ணால் தான் டாட் ப்ராடக்ட் ரிமூவ் ஆகும். ஸோ அதனால தான் நான் காம்போனன்ட் கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த டாட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ 0 போட்டோம்னா எப்படி 0 வந்துச்சுன்னு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன். கரெக்டாக, 0 போட்டாக்கா இவில் இந்த காஸ் டேம் ஃபுல்லாக காலி ஆகிடும், இட் வில் பிகம் 1. ஓகே, ஸோ ஃபைனலி இ டாட் ஐ மீன் டாட் போயிடுச்சு, இடிஏ இன்டெகிரல் ஆஃப் இ இன்டூ டிஏ. ஓகே, நவ் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜுக்கு ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. என்னது ஃபார்முலா இருக்குது, KQ/R². கரெக்டாக, KQ/R² இன்டூ இன்டெகிரல் ஆஃப் டிஏ. சரியா, இது என்னது ஆக்சுவலாக, ஒரு ஸ்பியர். ஸ்பியரோட ஸ்மால் ஏரியாவை இன்டெகிரேட் பண்ணால் ஃபுல் ஸ்பியரோட ஏரியா கிடைக்குமா? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்னது 4π r², அதுதான் இங்கே இருக்குது, 4π r². ஸோ KQ/R² இன்ட்டு 4π r². கரெக்டாக, r² கேன்சல் பண்ணிவிடுங்க, மீதி என்ன இருக்குது, KQ × 4π. ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸ் ஆல்ரெடி சொன்னேன், கேயோட வேல்யூ இஸ் வாட், 4π ε0. இது என்னது, கூலம்ஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டாக, கூலம்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன சொன்னோம், 1/4π ε0ன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த வேல்யூவை ஐ எம் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட்டிங் இன் திஸ் இக்குவேஷன். அப்போ 1/4π ε0 இன்ட்டு கியூ இன்ட்டு 4π, 4π கேன்சல், ஃபைனலாக Q/ε0. இதுதான் காஸ் லா சொன்னார். கரெக்டாக, வி ஹாவ் ஜஸ்ட் ப்ரூவ் த காஸ் லா. சரியா, இப்போ புரிஞ்சா இந்த டெரிவேஷன், ஏதாச்சும் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா? சி, நீங்கள் வந்து இன்னும் சைல்டிஷாக, ஓகே, இன்டெக்ரேஷனை பார்த்து பயப்படுறது, டிஃப்ரென்சியேஷனை பார்த்து பயப்படுறதுலாம் இருந்தாக்கா, யூ ஷுட் கோ பேக் டு யுவர் 5th standard ஆர் 6th standard. சரியா, இட் இஸ் யுவர் டைம் டு கெட் இன்டூ இன்டெக்ரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன். இந்த சைனை பார்த்தாலே பயந்தீங்கன்னா, இப்போ ஃப்யூச்சரில் இன்டெக்ரேஷனை வச்சு நான் 5 chapter படிக்க போகிறீங்க, அதை எப்படி படிப்பீங்க? ஆல்ரெடி டிஃப்ரென்சியேஷனை நான் தரவாக ஆக்கி விட்டுருவேன் உங்களுக்கு. டிஃப்ரென்சியேஷன் கம்ப்ளீட்லி சூப்பராக படிச்சிருக்கோம், டிஃப்ரென்சியேஷன் அவ்வளோ ஈஸியாக படிச்சிருக்கோம், உங்களுக்கு இதில் எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. இந்த இந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா, யூ வில் நெவர் க்ரோ. ஓகே, இனிமேல் நீங்கள் படிக்க போகிறது எல்லாமே இன்டெக்ரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் தான். சில பேருக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, இந்த டிஃப்ரென்சியேஷன் இன்டெக்ரேஷன் சைனை பார்த்தாலே அந்த டெரிவேஷனே விட்டுருவாங்க, அந்த ப்ரூஃபையே விட்டுருவாங்க. ஓகே, ஒன்ஸ் இதை நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உங்கள் ட்ரீம்ஸும் அவாய்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா, யூ ஷுட் ஜஸ்ட் ஃபீல் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் யுவர் மெயின் சப்ஜெக்ட். ஓகே, இன்டெகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் வந்த உடனே நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னாக்கா, யூஆர் டூ சைல்டிஷ். ஓகே, யூஆர் நாட் ஃபிட் டு பி இன் 12th standard ஆர் 11th standard. ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இது இப்போ உங்களோட இன்டெக்ரல் பார்ட் ஆகிடுச்சு. இன்டெகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் இஸ் ஒன் ஆஃப் யுவர் பார்ட். ஒருவேளை நான் DxDy பார்த்தாலும் இல்லை இன்டெகிரேஷன் சிம்பிளை பார்த்தாலும் எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுதுன்னு நினச்சிங்கன்னா, பெட்டர் டோன்ட் ஸ்டே இன் 12th standard. ஓகே, பிகாஸ் டிஃப்ரென்சியேஷனை பற்றி நம்ம டீப்பாக படிச்சிட்டோம், இன்டெக்ரேஷன் பற்றி படிக்க போகிறோம். இன்டெக்ரேஷனில் இப்போ பேசிக்காக என்ன, எக்ஸ் பவர் என்ன இன்டெகிரேட் பண்ண தெரியாதா உங்களுக்கு? எக்ஸ் பவர் என்ன இன்டெகிரேட் பண்ண தெரியாதா? ஈஸி தானே, n(x)(n+1) அவ்வளோதான். இது இதை போடுறது லைக், இதெல்லாம் ஒரு விஷயம்ன்ட்டு லைக், யூ ஷுட் நாட் ஃபீல் கில்ட் ஃபார் தட். லைக், இதெல்லாம் ஒரு டஃப்பான விஷயம்னு நினச்சி பயப்படக்கூடாது. ஜஸ்ட் பி கான்ஃபிடென்ட். ரொம்ப சின்ன விஷயத்தை படிக்கிறீங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இன்டெகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் இஸ் நத்திங் ஆஸ் கம்பேர்ட் டு மேக்ஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ், இந்த இன்டெகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் சைனை பார்த்து உங்கள் மைண்டை டிவியேட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த கண்டென்ட். சரியா, நவ் இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு 3 derivation, ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 derivation, அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. ஓகே, காஸ் லா பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு நம்ம ஆல்ரெடி. கரெக்டாக, அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லாவில் மெயினாக வந்து 3 விஷயம் பார்ப்போம். ஓகே, இன்ஃபைனைட் லென்த் ஆஃப் த வயர், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை கேல்குலேட் பண்ண போகிறீங்க. சரியா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேல்குலேட் பண்ண போகிறீங்க 3 விஷயத்துக்கு. ஒன்று, ஒரு இன்ஃபைனைட் லென்த் ஆஃப் வயருக்கு. ஓகே, செகண்டு, இன்ஃபைனைட்லி சார்ஜ் ஷீட்டுக்கு. ஓகே,
அடுத்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு. ஓகே, நீங்கள் மூணு விஷயம் படிச்சுங்க லாஸ்ட் கிளாஸில், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், லீனியர், சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம். இந்த டாபிக் அதுக்கு ஈக்குவலாக இருக்கா? இன்ஃபினிட் லென்த் ஆஃப் வயர், லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், இன்ஃபினிட் சார்ஜ்டு ஷீட், சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்பெரிக்கல் ஷெல், வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஞாபகம் வருதா? ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மூணுத்துலேயும் என்ன சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடப்போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஈக்குவல் டு என்ன டிரைவ் பண்ண போகிறோம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸோ தட் உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் டு 2k லேம்டா பை ஆர். ஓகே, லேம்டா என்னது? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, கரெக்டாக. அதே மாதிரி ஃபார் சர்ஃபேஸ் சார்ஜ் ஷீட் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஓகே, சிக்மா என்னது? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, அண்ட் லேட்டர் ஸ்பெரிக்கல் ஷெல், ஷெல் அண்ட் ஸ்பியர் ரெண்டாக பார்ப்பீங்க. ஷெல்லாக இருந்துச்சுனாக்கா இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவாக இருக்கும். ஓகே, அவுட் சைட் த ஷெல் சிக்மா ஆர் ஸ்கொயர் பை எப்சிலான் நாட் இன்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அதே ஸ்பியராக இருந்துச்சுனாக்கா இன்சைடில் ஜீரோ, அவுட் சைடில் ரோ ஆர் கியூப் டிவைடட் பை 3r² எப்சிலான் நாட். ஓகே, இந்த ஆர் ஆரில் என்னன்றலாம் நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த வயர் அண்ட் சார்ஜ் ஷீட் மட்டும் பார்த்துருவோம், மீதி அப்புறம் பார்ப்போம். சரியா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ் இன்ஃபினைட் லென்த் ஆஃப் வயர். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ் இன்ஃபினைட் லென்த் ஆஃப் வயர். சி, நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வயர் அசியூம் பண்ணிட்டேன். ஓகே, இந்த டயக்ராம்லாம் பார்க்காதீங்க, நான் சொல்கிறது மட்டும் கவனிங்க. ஐ எம் அசியூமிங் அ வயர் நவ். சரியா, நான் என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா கவனிங்க, கொஞ்சம் இதில் கான்செப்ட் நிறைய இருக்குது. ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரான டெரிவேஷன் இது. சரியா, கொஞ்சம் கான்செப்ட் இருக்குது, கவனிங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வயரை கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகே, இந்த வயர் மேலே நான் சார்ஜஸ் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபுல்லாக சார்ஜஸ், ப்ளஸ் சார்ஜ்னு வச்சுக்கலாம், சிம்பிளாக இருக்கும். ப்ளஸ் 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 ப்ளஸ். ஓகே, இன்ஃபினிட் லென்த் ஆஃப் வயர், சார்ஜஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு ப்ளேஸ் பண்ணிட்டேன். சரியா, இப்போ எனக்கு இந்த சார்ஜில் வந்து என்ன வேணும்? ஐ நீட் டு நோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இன்ஃபினிட் வயரில் கண்டுபிடிக்க முடியாது டைரெக்டாக. வை? பிகாஸ் இஏ வச்சு நான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு இப்போ நம்ம, ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கரெக்ட். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னாக்கா, நம்ம டைரெக்டாக வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ஃபினிட் வயரில் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து காஸ்லாவோட அப்ளிகேஷனை நம்ம பண்ணிக்கலாம். எப்படின்னாக்கா, காஸ்லா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ யூஸ் பண்ணுவோம், இட் ஷுட் பி அ க்ளோஸ்ட் ஸ்பியர், கரெக்டாக, அண்ட் ஒரு நான் லீனியர், என்ன சொல்கிற, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன இருக்கணும், கரெக்டாக. இப்போ இந்த பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து வர, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்ட் சோர்ஸ் இது இப்போ என்னது, ஒரு வயர். ஓகே, இந்த வயருக்கு மேலே சார்ஜஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த சார்ஜஸோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி இருக்கும், அவுட்வேர்டு இருக்கும், அமெரிட் வரும். அப்போ இந்த வயர் நான் எப்படி எடுத்துட்டேன், இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வச்சேனாக்கா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இந்த சைட்லேருந்து வர்றது உங்கள் சைடில் வரும், டுவோர்ட்ஸ் த ஸ்க்ரீன், கரெக்டாக, ரேடியல் டைரெக்ஷனில், இப்படி 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 இப்படி, மேலே கீழே உங்கள் சைடில், பின்னாடி சைடில். ஸோ இந்த மாதிரி ரேடியல் டைரெக்ஷனில் நோ சார்ஜ் வில் பி டுவோர்ட்ஸ் த லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட். ஏன், ஏன்னா சார்ஜோட டிஸ்ட்ரிபியூஷன் ரேடியலாக இருக்கும். சரியா, ரேடியலாக இருக்கும், கரெக்டாக. நோ, நம்ம இன்ஃபினைட் வயர் கன்சிடர் பண்ணிக்கணும், வயரோட லென்த் இப்படி போயிட்டுருக்கு, ஸோ அந்த பக்கம் சார்ஜ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். சரியா, நவ் ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன, யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா? நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, செகண்ட் கண்டிஷன் தான், காஸ் லா அப்ளை பண்ணுறதுக்கு இட் ஷுட் பி க்ளோஸ்ட் பாடி. ஓகே, பட் இந்த இடத்துல நம்ம வெறுமனே ஒரு வயர் மட்டும் எடுத்தோம்னா இட் இஸ் நாட் அ க்ளோஸ்ட் பாடி. இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு ஓப்பன் பாடியாக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் காஸாக அப்ளை பண்ண முடியாது, கரெக்டாக. ஸோ என்ன பண்ணிட்டோம், இப்போ இந்த வயரில், ஓகே, நான் ஒரு வாட்டர் பாட்டிலை இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஐ எம் இன்சர்ட்டிங் அ வாட்டர் பாட்டில் ஹியர். ஓகே, இப்போ கேன் ஐ சே திஸ் இஸ் அ க்ளோஸ்ட் பாடி? நான் இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே நான் கன்சிடர் பண்ணுறதெல்லாம் க்ளோஸ்ட் பாடி ஆகிடுச்சா? கரெக்டில்ல, ஸோ அதே தான் பண்ணுறோம். சரி, என்ன பண்ணிட்டோம், ஒரு வயர் எடுத்துட்டோம், சார்ஜ்டு வயர். ஓகே, இந்த சார்ஜ்டு வயரை சுற்றி வி ஆர் கன்சிடரிங் அ க்ளோஸ்ட் பாத். ஓகே, PQRS. ஓகே, ஒரு க்ளோஸ்ட் பாத் கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகே,
இதை த்ரீ டைமென்ஷனில் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், இந்த க்ளோஸ்ட் பாத் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும், அமராய்ட் வரும், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப், சரியா? ஸோ இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் குவைட் சிம்பிள். ஓகே, இப்போ இதில் எத்தனை ஏரியா இருக்குது? ஒன்று வந்து இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று வந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா, ரெண்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஒன்று க்ராஸ் செக்ஷன், ஒன்று வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, ரெண்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது, சரியா? இப்போ எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறத பார்ப்போம். ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர், அ சார்ஜ்டு வயர் இஸ் டேக்கன். ஓகே, அட் பர்பனிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வயர் வி விஷ் டு கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது இந்த பாயிண்ட்லலாம், அதாவது ஒரு க்ளோஸ்ட் பாத்தில் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஜாயின் பண்ணோம்னாக்கா, ஒரு பர்பனிகுலர் பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா, வி வில் கெட் அ சிலிண்ட்ரிக்கல் க்ளோஸ்ட் லூப். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் க்ளோஸ்ட் லூப் சொல்லலாம், இல்லை காஸியன் லூப்புன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சா? நோ, இப்போ எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் காஸாகவும் யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்ப்போம், சரியா? நோ, இப்போ இந்த க்ளோஸ்டு இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டோம்ல, இந்த பாட்டிலில் எந்தெந்த சர்ஃபேஸில் உங்களால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க முடியும், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். எந்தெந்த சர்ஃபேஸ் உங்களால் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க முடியும் யூஸிங் காஸ் தான், ப்ரொவைடட் யூஸிங் காஸ் தான். சரி, நல்லா யோசிச்சு பாருங்கள். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்ம்ல என்ன, இ இன்டு ஏ இன்டு காஸ் டீட்டா, அமேரைட் வரும், இ இன்டு ஏ இன்டு காஸ் டீட்டா. ஓகே, இந்த காஸோட வேல்யூ ஜீரோ வச்சா நம்மளால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, ஸோ சைமல்டேனியஸ்லி எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அமேரைட் வரும். அப்போ இந்த காஸ் டீட்டாவோட வேல்யூ எப்போ ஜீரோ ஆகும், காஸ் டீட்டா இஸ் ஜீரோ வென் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி, அமேரைட். ஸோ என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. இதில் மொத்தம் மூணு சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு சர்ஃபேஸ், செகண்ட் சர்ஃபேஸ், தேர்ட் சர்ஃபேஸ். ஓகே, சார்ஜஸ் இஸ் கம்மிங் இன் த ரேடியல் டைரக்ஷன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த சர்ஃபேஸ் எடுத்தோம்னா சார்ஜோட டைரக்ஷன் என்ன, இட் இஸ் டுவோர்ட்ஸ் யூ, உங்கள் ஸ்க்ரீன் பக்கம், இன்னொன்று ஒரு பேக் சைடு, டாப் பாட்டம், ரேடியல் டைரக்ஷன். ஓகே, இது வந்து சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், கரெக்டாக? உங்களோட ஏரியாவோட டைரக்ஷன் என்ன, இஃப் யூ ஆர் வாட்சிங் ஃப்ரம் திஸ் சைட், ஏரியாவோட டைரக்ஷன் இஸ் டுவோர்ட்ஸ் திஸ் சைட். ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சு, ஏரியாவோட டைரக்ஷன் இஸ் பர்பனிகுலர் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது 90 டிகிரி. ஓகே, இப்படி இருக்குது, சார்ஜோட டைரக்ஷன் இது, ஏரியாவோட டைரக்ஷன் 90 டிகிரி. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, காஸ் டீட்டாவோட வேல்யூ ஜீரோ ஆகிடுச்சு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் பிகமிங் ஜீரோ. ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ ஜீரோ ஆச்சுன்னா கேன் யூ ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நோ, கரெக்டாக? அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த எப்போலாம் இன்ஃபினைட் வயர் வருதோ, ஓகே, அப்போ இந்த சைடில் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, இந்த சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. வை? பிகாஸ் ஃபை ஈக்குவல் டு ஜீரோ, ஃபை ஏன் ஜீரோ வச்சு, பிகாஸ் டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, டீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் த ஏரியா அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அதுவே இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் எடுத்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த சைடு இருக்குது, இட் இஸ் டுவோர்ட்ஸ் யூ. ஓகே, இந்த சைட் பேக் சைடு ஒன்று, டாப் அண்ட் பாட்டம் இப்படி இருக்குது. ஏரியா வந்து டாப்லேருந்து பார்த்தாக்க எப்படி இருக்கும், ஏரியாவோட டைரக்ஷன் வில் ஆல்சோ பி டுவோர்ட்ஸ் யூ, கரெக்டாக? நீங்கள் தான் இந்த ஏரியா பார்க்குறீங்க, ஏரியாவோட டைரக்ஷன் என்ன, இந்த டைரக்ஷன் இன் விச் யூ ஆர் வாட்சிங் அண்ட் பர்பெண்டிகுலர். அப்போ இந்த கேஸ் என்னாச்சு, தீட்டாவோட வேல்யூ வந்து ஜீரோ ஆகிடுச்சு. ஓகே, தீட்டாவோட வேல்யூ ஜீரோ ஆச்சா, என்னாச்சு, ஃப்ளக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு இஏ, விச் இஸ் அ நான் ஜீரோ வேல்யூ. ஓகே, பிகாஸ் காஸ் தீட்டா வந்து 1 ஆகிடும், காஸ் ஜீரோ இஸ் 1, காஸ் 180 இஸ் 1, அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 1 ஆகிடுது. அப்போ ஃப்ளக்ஸுக்கு வி ஆர் கெட்டிங் அ வேல்யூ ஃபார் ஃப்ளக்ஸ், அப்போ ஆப்வியஸாக நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும், சரியா? அப்போ நம்ம எந்த ஃபீல்டில் மட்டும், எந்த ஏரியா மட்டும் கன்சிடர் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணிக்கலாம், வி கேன் ஒன்லி கன்சிடர் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், புரியவே புரியாது எல்லாருக்கும், சரியா? ரொம்ப சிம்பிள், எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இந்த க்ளோஸ்டு லூப்பில். ஓகே, க்ளோஸ்டு லூப் பார்த்தோம்னா நமக்கு ஏரியா, ரெண்டு ஏரியா கிடச்சிச்சு, ஒன்று வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, ஒன்று வந்து இந்த க்ராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகே, க்ராஸ் செக்ஷன் ஏரியா கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னாக்கா, க்ராஸ் செக்ஷன் ஏரியா பார்க்கணும்னா வி நீட் டு லுக் இட் ஃப்ரம் ஹியர். இந்த சைடுன்னு பார்த்தோம்னா ஏரியாவோட டைரக்ஷன் இஸ் கம்மிங் டுவர்ஸ் திஸ் சைட், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இஸ் கோயிங் இந்த பர்பனிகுலர் டைரக்ஷன்.
அப்போ க்ராஸ் செக்ஷன் ஏரியாவில் நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்காது. இஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நாட் தேர் தென் ஆப்வியஸ்லி எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்காது. ஸோ நோ நீட் டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் த க்ராஸ் டைரக்ஷன் ஆஃப் த வயர். ஓகே, அண்ட் கர்வ் டைரக்ஷனை பார்த்தோம்னா ஏரியாவும் இந்த சைடு, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த சைடு. ஸோ ஹென்ஸ் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெறும் கர்வ்ட் சைடு, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவில் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, திஸ் இஸ் அ இம்பார்ட்டண்ட் லாஜிக் டு பி அண்டர்ஸ்டுட். ஓகே, இது புரிஞ்சுனாக்கா வி ஆர் ரெடி டு ப்ரொசீட் வித் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ க்ராஸ் செக்ஷன் ஏரியாவில் என்ன ஆகிடுச்சு, இஏ காஸ் 90 விச் இஸ் பிகம் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடுச்சு. ஃபைவ் ஜீரோ ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஜீரோ ஆகிடுச்சு. ஸோ நோ நீட் டு ஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் க்ராஸ் செக்ஷன் ஏரியா. பட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் ஆஃப் இடிஏ. கரெக்டாக, இடிஏ. நவ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சம்மிஷன் ஆஃப் கியூ பை எப்சிலன் நாட். இது யார் சொன்னால், காஸ் லா. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அக்கார்டிங் டு த ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் இடிஏ அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அக்கார்டிங் டு காஸ் லா இட் ஷுட் பி சம்மிஷன் ஆஃப் சார்ஜ் டிவைடட் பை எப்சிலன் நாட். புரியுதா, இது வரைக்கும் கிளியரா? இப்போ ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ ஈக்குவேட் பண்ணிகிட்டே போவோம். சரியா, நான் இன்டெக்ரல் ஆஃப் டாட்டை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், காஸ் காம்பனெண்ட்டை உள்ளே கொண்டு வரணும். சரியா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்டெக்ரல் ஆஃப் இ டாட் டிஏ காஸ் ஜீரோன்னு போடலாமா? இன்டெக்ரல் ஆஃப் இ டாட் டிஏ காஸ் ஜீரோன்னு போடலாம் நம்ம, கரெக்டாக. ஏன்னா டாட்டை ரிமூவ் பண்ணிட்டோம், ஸோ காஸ் காம்பனெண்ட் உள்ளே கொண்டு வந்துட்டோம். அண்ட் காஸ் ஜீரோன்னு எதுக்கு போட்டோம், இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கனால தீட்டா வந்து ஜீரோ. சரியா, அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் கியூ பை எப்சிலன் நாட் இருக்குது. ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு லீனியர் சர்ஃபேஸ்க்கு நான் என்ன சொன்னேன், லேம்டா ஈக்குவல் டு என்ன சொன்னேன், கியூ பை எல்னு சொன்னேன். கியூ இஸ் அ டோட்டல் சார்ஜ் அண்ட் எல் இஸ் த லென்த். அப்போ கேன் ரைட் சம்மேஷன் ஆஃப் கியூ. ஓகே, இந்த இடத்துல நம்ம சம்மேஷன் ஆஃப் கியூ போட்டோம்ல, இந்த சம்மேஷன் ஆஃப் கியூவை கேன் ரைட் கியூ ஈக்குவல் டு லேம்டா இன்டு எல், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி ஃபார்முலா. கரெக்டாக, லேம்டா ஈக்குவல் டு கியூ பை எல். ஸோ நான் கியூ கியூக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், லேம்டா இன்டு எல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இ இஸ் அ கான்ஸ்டன்ட், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக, இ இஸ் அ கான்ஸ்டன்ட் சொல்ல முடியாது, அதுதான் நம்ம ஃபைன் பண்ண முடியாது. இன்டெக்ரல் ஆஃப் டிஏ, ஓகே, காஸ் ஜீரோ எஸ் ஒன், இன்டெக்ரல் ஆஃப் டிஏ ஈக்குவல் டு லேம்டா இன்டு எல் பை எப்சிலன் நாட். ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் டிஏ, டிஏ என்னதுங்க, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர், ஆமர் ரைட். அதில் சின்ன பார்ட் டிஏ, அதுவே நம்ம இன்டெகிரேஷன் ஆஃப் டிஏ பண்ணால் இதோட ஃபுல் பார்ட் வந்துடும், ஏரியாவோட ஃபுல் பார்ட், அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபுல் பார்ட். அப்போ சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா 2πRL. ஓகே, ஸோ இ இன்ட்டு 2πRL ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு எல் பை எப்சிலன் நாட். எல் எல் கேன்சல் பண்ணிக்கலாம், இஏ மட்டும் இப்படி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆச்சு, லேம்டா டிவைடட் பை 2πR இன்ட்டு எப்சிலன் நாட். கரெக்டாக, லேம்டா டிவைடட் பை 2πR இன்ட்டு எப்சிலன் நாட். இப்போ எனக்கு கேன்ற வேல்யூ உள்ளே கொண்டு வரணும். ஓகே, கேன்னது கூலம்ஸ் கான்ஸ்டன்ட், கூலம்ஸ் கான்ஸ்டன்ட் 1/4π எப்சிலன் நாட். ஓகே, இந்த இடத்துல பை இருக்குது, எப்சிலன் நாட் இருக்குது, ஆனால் 2 தான் இருக்குது. வி நீட் டு கன்வெர்ட் திஸ் 2 into 4, அப்போ தான் நம்ம கேயோட வேல்யூ கொண்டு வர முடியும். ஸோ என்ன பண்ணிட்டேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணுறேன். அப்படி பண்ண என்ன ஆகிடுச்சு, எனக்கு 2λ/4π எப்சிலன் நாட் இன்ட்டு ஆர். ஓகே, இப்போ 1/4π எப்சிலன் நாட் ஈக்குவல் டு என்னது, கே, கே ஈக்குவல் டு 1/4π எப்சிலன் நாட். கரெக்டாக, ஸோ 2 into k λ/r, திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் அ இன்ஃபனைட் வயர். ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டைரக்ட் ஃபார்முலாவே ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் அ இன்ஃபனைட் வயர் என்னன்னு கேட்டாக்கா, 2k λ/r, வேர் கே இஸ் த கூலம்ஸ் கான்ஸ்டன்ட், லேம்டா இஸ் த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அண்ட் ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சிலிண்டர், அதாவது ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் ஆர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் டு பி கன்சிடர் அப்படி சொல்லிக்கலாம். சரியா, ஸோ திஸ் இஸ் த டெரிவேஷன் ஃபார் லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் அ இன்ஃபினைட் வயர். ஓகே, கிளியர். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சர்ஃபேஸ் சார்ஜ் பார்ப்போம். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் இன்ஃபினைட் ஷீட். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு ஷீட் ஒன்று எடுத்துட்டேன். ஓகே, இட் இஸ் ஃபுல்லி சார்ஜ்ட். ஓகே,
அதே மாதிரி என்ன பண்ணோம், காஸ் லாவையும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் அப்ளை பண்ணி வி நீட் டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ அதே கண்டிஷன் நம்ம இந்த ஓப்பன் ஷீட்டில் நம்மளால் டைரெக்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்மில் போட முடியாது. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டோம், ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் இந்த கேஸ்லையும். ஓகே, இது ஒரு சர்ஃபேஸ். ஓகே, அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்னது, சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏரியா. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏரியா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கரெக்டாக. ஸோ வேர் கியூ ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு சிக்மா, இது மட்டும்தான் இந்த சேஞ்ச். போன வாட்டி கியூ ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஐ மீன் கியூ ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, லேம்டா இன்ட்டு எல்னு வந்துச்சு, இந்த இடத்துல ஏரியா இன்ட்டு சிக்மா, இந்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எந்த இந்த சர்ஃபேஸை யூ நீட் டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தெரியணும். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணிவிட்டோம், ஒரு சிலிண்டர் கன்சிடர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக, சிலிண்டர் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல சார்ஜ் எப்படி இருக்குது, ஷீட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கு, சார்ஜ் வந்து இப்படியும் போகுது இப்படியும் போகுது இப்படியும் போகுது கரெக்டாக. இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் அதே மாதிரி ஒரு கர்வ்டு இருக்குது, ரெண்டு க்ராஸ் செக்ஷன் ஏரியா இருக்குது. ஓகே, இந்த கேஸில் ஷீட் இருக்குது நமக்கு. ஓகே, ஷீட்டுன்னு கன்சிடர் பண்ணோம்னாக்கா சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்க போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்க போகுது, நான் என் ஷீட்டை வந்து இப்படி கன்சிடர் பண்ணியிருக்கேன், ஒரு பிளேன் ஷீட். ஓகே, அதுக்கு பர்பெண்டிகுலராக நான் எப்படி வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஷீட்டில் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போக போகுது, இந்த டைரெக்ஷனில் உங்கள் சைடில் வருமா, வராது. அதே மாதிரி கீழே இருக்க டைரெக்ஷனில் போகுமா, போகாது. வை, பிகாஸ் நம்ம ஷீட் வந்து லென்த் அண்ட் பிரெத் வந்து இன்ஃபினைட்டில் போகுது. லென்த் அண்ட் பிரெத் இன்ஃபினைட்டாக போடுறதுனால ஒன்லி திக்னஸ் சைடு மட்டும்தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கன்சிடர் பண்ணுவோம், இன்ஃபினைட்டாக போயிட்டுருக்க சைடு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, அதே தான் வயர்லையும் எடுத்தோம், வயரில் சார்ஜ் ப்ளேஸ் பண்ணுறோம் கரெக்டாக. சார்ஜ் ப்ளேஸ் பண்ணுறப்ப அதோட லென்த் சைடில் இன்ஃபினைட்டாக போகுது, அது அந்த சைடில் நம்ம சார்ஜோட டைரெக்ஷன் எடுக்க மாட்டோம் கரெக்டாக. உங்கள் சைடில் வரும், பின்னாடி சைடு போகும், இந்த சைடு இந்த சைடு எல்லாம் போகும், பட் லென்த் சைடில் போகாது. அதே மாதிரி ஒரு ஷீட்னு எடுத்தோம்னாக்கா லென்த் சைடில் நம்ம சார்ஜஸ் எடுக்க மாட்டோம், ஒன்லி இந்த ட்ராவல்ஸ் டைரெக்ஷன் திக்னஸ் சைடில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இருக்க போகுது. ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் கன்சிடர் பண்ணோம்னா இப்போ நம்ம சிலிண்ட்ரிக்கல் க்ளோஸ் காஸியன் சர்ஃபேஸில் எந்த சைடில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆக போகுது, இந்த டைரெக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்போ க்ராஸ் செக்ஷன் ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணோம்னாக்கா ஏரியாவோட டைரெக்ஷனும் இந்த சைடில் இருக்குது. ஓகே, அப்போ தீட்டா இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ என்னது, ஜீரோ. இந்த சைடில் ஏரியாவோட டைரெக்ஷனும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இஸ் கோயிங் இன் த சேம் வே. அதுவே க்ராஸ் செக்ஷன் எடுத்தோம்னாக்கா, அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்தாக்கா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் ஸ்டில் இன் திஸ் டைரெக்ஷன். ஓகே, பட் ஏரியா வந்து நீங்கள் இந்த சைட்லேருந்து பார்க்குறனால ஏரியாவோட டைரெக்ஷன் இப்படி வருது. ஸோ இந்த கேஸ் என்ன ஆகிடுச்சு, தீட்டா ஈக்குவல் டு 90 degrees ஃபார் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவில் உங்களுக்கு ஃப்ளக்ஸ் இஸ் பிகமிங் ஜீரோ. ஆனால் வயரோட கேஸில் என்ன ஆகிடுச்சு, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஃப்ளக்ஸ் வந்து வடிச்சிச்சு கரெக்டாக, அண்ட் க்ராஸ் செக்ஷனில் ஃப்ளக்ஸோட வேல்யூ இஸ் கம்மிங் டு பி சம் வேல்யூ, ஆனால் வயரில் க்ராஸ் செக்ஷனில் வந்து ஜீரோ ஆச்சு. இதுதான் ரெண்டு சின்ன டிஃப்ரென்ஸ். சரியா, புரியுதா என்ன சொன்னேன்ட்டு. வயர் எடுத்தோம், வயர் எடுக்கும்போது நம்ம சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் ரேடியல் டைரெக்ஷனில் நமக்கு என்ன ஆகிடுச்சு, சார்ஜோட டைரெக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இருந்துச்சு. பட் ஷீட்டுன்னு எடுத்துக்கிறப்போ நமக்கு ரேடியல் டைரெக்ஷனில் ஒன்லி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் மட்டும்தான் வரப்போகுது நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். சரியா, அதனால் கண்டிஷன் என்ன ஆகிடுச்சுன்னா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவில் வி ஆர் கோயிங் டு கெட் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ, பட் க்ராஸ் செக்ஷனில் ஃபைவோட வேல்யூ இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம க்ராஸ் செக்ஷனெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ முக்கியமான ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இன் ஒரு இப்படி பார்ப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, லீனியர் வயர், வயரில் இந்த சைடில் ஷீட்டில், வயரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கம் கண்டுபிடிப்போம், இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ். ஷீட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே கிடப்போம், இந்த க்ராஸ் செக்ஷன் ஏரியா. சரியா, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ. ஸோ ஆஸ் வி நோ, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவில் என்ன ஆச்சு, தீட்டா 90. ஸோ ஃபை ஃப்ளக்ஸ் இஸ் ஜீரோ, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ. ஸோ நோ நீட் டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் க்ராஸ் செக்ஷன் ஏரியா. பட் ஐம் சாரி, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, பட் க்ராஸ் செக்ஷன் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, வி நோ தட் ஃபை ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா. ஓகே, அண்ட் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ, அண்ட் அது ஹென்ஸ் ஃபை ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ. ஓகே, பட் இன்ஃபினட்டாக இருக்கனால வி நீட் டு அப்ளை இன்டெகிரேஷன் கரெக்டாக. ஸோ ஃபை ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் இடிஏ, ஓகே, ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் இடிஏ
ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் கியூ பை எப்சிலான் நாட். இது என்னது காஸ் லா, இது என்னது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. நவ த க்வெஸ்சன் இஸ் எதுக்கு ரெண்டு டிஏ எடுத்திருக்கேன், பிகாஸ் ரெண்டு ஏரியா இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஏரியா ரெண்டு இருக்குது. ஓகே, இந்த பக்கம் இருக்க ஏரியாவும் கன்சிடர் பண்ணோம், இதுவும் கிராஸ் செக்ஷன் ஏரியா, இதுவும் கிராஸ் செக்ஷன் ஏரியா. கர்வ் சர்ஃபேஸில் நமக்கு ஒன்று தான் இருந்துச்சு, ஸோ பிரச்சனை இல்லை. பட் கிராஸ் செக்ஷன் ஏரியா இந்த பக்கம் இருக்கிறதும் கன்சிடர் பண்ணோம், இந்த பக்கம் இருக்கிறதும் கன்சிடர் பண்ணோம், கரெக்டாக. அப்போ ரெண்டு கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்குன்னா இன்டெகிரல் ஆஃப் இடிஏ ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் இடிஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் லா. ஓகே, கிளியர். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான், சரியா? இன்டெகிரல் ஆஃப் இடிஏவை டைரெக்டாக நம்ம என்ன எழுதிக்கலாம், இஏன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இன்டெகிரல் ஆஃப் இடிஏ வந்து இங்கே அதே மாதிரி இஏன்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ஏரியாவை பிரிக்க மாட்டேன். வை? பிகாஸ் சமேஷன் ஆஃப் கியூவை நான் பிரித்து எழுதுனா என்னாகும், சிக்மா இன்டு ஏன்னு போடலாம். ஓகே, சிக்மா ஈக்குவல் டு என்னது, கியூ பை ஏ. ஓகே, அப்போ கியூ என்ன எழுதிக்கலாம், சிக்மா இன்டு ஏன்னு போட்டுக்கலாம். ஸோ சிக்மா இன்டு ஏ, இந்த இடத்துல எனக்கு ஏரியாவும் ஏரியாவும் கேன்சல் ஆகிடணும், ஸோ அதனால் நான் ஏரியா வந்து ஸ்ப்ளிட் பண்ணலை, ஐம் ஜஸ்ட் கீப்பிங் ஏரியா ஆஸ் தட். ஓகே, அப்போ இஏ ப்ளஸ் இஏ வில் பிகம் டூ இஏ ஈக்குவல் டு சிக்மா இன்டு ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட். ஏஏ கேன்சல் பண்ணிக்கோங்க, இந்த டூ அந்த சைடு போயிடுச்சுனாக்கா இ ஈக்குவல் டு சிக்மா பை டூ எப்சிலான் நாட். சிம்பிளாக இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ சார்ஜ் ஷீட், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ இன்ஃபினிட்லி ஸ்ட்ரெச் சார்ஜ் ஷீட். புரியுதா? ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் திஸ் திங். டெரிவேஷன் புரிஞ்சா என்ன பண்ணும், இந்த பாயிண்ட் புரியறது தான் கஷ்டம், சரியா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுன்னா எல்லாமே புரிஞ்சிருக்கும், சரியா? புரியலனா ஒரு வாட்டி வீடியோ திருப்பி போட்டு பாருங்கள். ஓகே, நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எனக்கு புரியலனாக்கா ஒரு வாட்டி இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பாருங்கள், கண்டிப்பாக புரியும், சரியா? நவ் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து ஸ்பியர் அண்ட் ஷெல் பார்த்துடலாம் நம்ம. ஓகே, தேங்க்யூ.